அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். என்னுடைய உறவுகளுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, உங்கள் பிள்ளைங்க 8வது, 9வது, 10வது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க கேட்கும், இதில் தான் எல்லா டீட்டெயிலும் வருது, இதில் தான் ஹோம்ஒர்க் வருது, இதில் தான் எல்லாமே. இன்னும் வாத்தியார் செல் இல்லைன்னா படிக்க முடியாது, செல்லு கண்டிப்பாக இருக்கணும்னு கூட சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் படிக்கலையா, நான் படிக்கலையா, நம்ம காலத்தில் உள்ளதெல்லாம் படிப்பு இல்லையா? இப்போவும் சரி, ஆசிரியர்கள் வந்து மொபைல் கொடுக்காதீங்கிறத தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மொபைல் கொடுக்க சொல்ல யாருக்கும், ஆனால் இந்த மொபைல் நீங்கள் இந்த 8, 9, 10 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதை விட வேறு வேறு மற்ற மற்ற விஷயங்களில் தான் கான்சென்ட்ரேட் அதிகமாகும். நான் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லலை, சரிங்களா? நல்லவமாக படிக்கிற பிள்ளைங்களாம் படிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த மொபைலை பொறுத்த அளவில் உங்களுக்கு தவறான விஷயங்கள் நிறைய உள்ளே வருது. நீங்கள் என்னதை தான் பேரண்டிங் கண்ட்ரோல் போட்டாலும், என்ன விஷயங்களை போட்டு லாக் பண்ணி கொடுத்தாலும், அந்த லாக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தூக்கி ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்டு, மொபைலில் ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்கள முழுசாலாம் நம்பிடாதீங்க. எந்த பிள்ளைங்களையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நீங்களே மொபைலில் கொடுத்து சீரழிச்சிடாதீங்க. இன்றைக்கி போகிற காலகட்டங்களை பார்த்தாக்க ரொம்பவே பயமாக இருக்குது. பெற்றவங்க சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களை அந்த மொபைல் சொல்லிக் கொடுக்குதா? ஆசிரியர்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பிள்ளைங்களை வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த மொபைல் சொல்லிக் கொடுக்க போதா? ஏங்க, இந்த மொபைலையே பார்த்து 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 கணக்கு போட்டாலோ, இல்லை மற்ற பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுக்கு சுயமாக எங்கேருந்து சிந்திச்சு நீங்கள் வந்து கணக்கு போட போகிறீங்க, ஒரு பாடத்தை படிக்க போகிறீங்க? அந்த பிள்ளைங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற அறிவே போயிடும். எதாக இருந்தாலும் இந்த மொபைலில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுங்க. தயவு செஞ்சு, நான் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன்னாக்கா, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நான் அங்கங்கே பார்க்குறேன். இதனால் பிள்ளைங்க எந்த அளவுக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோனுங்கிறத நான் பார்த்துட்ருக்குறேன். நான் சும்மா கத்தலைங்க, அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் வழி. இந்த மாதிரி நான் பல பேருடைய வழியை நான் பார்த்துருக்குறேன். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு 10th முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மொபைலை கொடுக்குறத தவிர்த்து வைங்க. அந்த 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அவனுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடும், வாழ்க்கைன்னா என்னான்னுங்கிற புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் அவனை சரி பண்ணிப்பான். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைலை கொடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அவன் ரொம்ப அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுவான். நீங்கள் படிக்கிறதுக்காக மொபைலை கொடுக்குறேன், இதில் தான் எல்லாமே வருது, இது வருது, அது வருதுன்னு சொல்லிட்டு 1000 காரணங்கள் பிள்ளைங்க சொல்லுங்க. நீங்கள் கவனமாக இருங்க. நன்றி.